ஒரு ஃபன் ரெசிபி இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். இட்லி பேஸ்ட் வச்சு ஒரு பீட்சா இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் வாங்க. இன்னைக்கு நான் பீட்சா பேஸ் பண்றதுக்கு ஒரு பேம்பு ஸ்டீமர் யூஸ் பண்றேன். இடியாப்பம் பிளேட் இல்லைன்னா சாதாரண ஒரு தட்டு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்க கிச்சன்ல என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் ரவுண்டாக இட்லி மாவை வாழை இலைக்கு மேலே பரப்பி விட்டுருங்க. ஒரு பீட்சா பேஸ்க்கு ஒரு அரை கப் இட்லி மாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். இந்த ஸ்டீமரை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 6-7 நிமிஷம் ஆவியில் ஸ்டீம் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஸ்டீம் பண்ணாலும் இட்லி கெட்டியாக ஹார்டாக ஆயிரும். ஸோ ஒரு 6-7 நிமிஷம் நீங்கள் ஸ்டீம் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். நான் வீட்டில் செஞ்ச இட்லி மாவு தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி ஒரு 6 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன கத்தியில் அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஈரமாக மாவு கத்தி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம இட்லி ரெடி. இப்போ இந்த பீட்சாவுக்கு ஒரு சாஸ் ஸ்லாஷ் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. இட்லியை பேஸாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறதால ஒரு சிம்பிள் தமிழ் ஸ்டைல் டொமேட்டோ சட்னி தான் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஆயிலில் நல்லா பொடியாக நறுக்கின பூண்டு போட்டுடலாம். நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 நிமிஷம் வணக்கி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன். காரத்துக்கு மிளகாத்தூளும் சேர்த்திக்கலாம். சும்மா கொஞ்சமாக சர்க்கரையும் போட்டுக்கோங்க. தக்காளி போடுறதுனால அந்த புளிப்புத்தன்மையை நல்லா எடுத்து கொடுக்கும். நீங்கள் சர்க்கரை போட்டிங்கன்னா சேர்த்திட்டு 1 நிமிஷம் வணக்கி விட்டுருங்க. இங்கே 4 தக்காளி விதையை எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பீட்சா பேஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுற சாஸ் அப்படிங்கிறதால நல்லா ஸ்மூத்தாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் விதையை எடுத்துட்டு இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம டொமேட்டோ பியூரே ரெடி. ரெடி பண்ணி வச்ச டொமேட்டோ பியூரேவை பேனில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு 4 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சட்னி நல்லா திக்காக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம பீட்சா சாஸ் ஸ்லாஷ் சட்னி ரெடி. இப்போது பீட்சாவை அசம்பிள் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச இட்லி இங்கே இருக்குது. இது மேலே இருக்கிற இலையை எடுத்துடலாம். இலை ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நல்லா தாராளமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு விருப்பமான டாப்பிங்ஸை இதுக்கு மேலே சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக வெங்காயம், கொடமிளகா, கொத்தமல்லி தலை, சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் சேர்த்திக்கிறேன். வேக வச்ச ஸ்வீட் கார்ன், டொமேட்டோ ஸ்லைசஸ் இதெல்லாம் கூட நல்லா தான் இருக்கும். இட்லி தான் பேஸ் அப்படிங்கிறதால அதுக்கு தகுந்த மாதிரி டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆலிவ் அது மாதிரியெல்லாம் போட வேண்டாம், அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. அளவாக ஆட் பண்ணுங்கள். எந்த டாப்பிங்ஸ் ஆனாலும் நிறைய ஆட் பண்ணாலும் நல்லா இருக்காது. இப்போது சீஸ் ரெடி பண்ணிடலாம். சீஸ் பிளாக்ஸ்னு கடைகளில் கிடைக்கும். ப்ராசஸ்ட் சீஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அமுல் சீஸ் மாதிரி நம்ம ஊர் லோக்கல் சீஸ் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஸோ ரொம்ப வெரைட்டியாக ஃபேன்சியான சீஸ் இந்த டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ரெகுலர் ஷாப்ஸில் கிடைக்கிற ப்ராசஸ்ட் சீஸ் இந்த டிஷ்ஷுக்கு பர்ஃபெக்டாக ஓகே. நம்ம கிரேட் பண்ண சீஸை பீட்சா மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 1 வாட்டி நல்லா மேலே ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச பீட்சாவை பேன் மேலே மெதுவாக ஸ்லைட் பண்ணி விட்டுருங்க. இது 1 மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 3-4 நிமிஷம் வச்சிடலாம். பீட்சாவோட பாட்டம் நல்லா ரோஸ்ட் ஆகி சீஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பீட்சா ரெடி. 3-4 நிமிஷம் இது பேனில் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அவ்வளோதாங்க. நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு குழந்தைகளுக்கு ஈவினிங் ஒரு அட்டகாசமான ஸ்நாக் 15-20 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.